கரூரில் முழு ஊரடங்கு காரணமாக முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. தேவையின்றி நகருக்குள் வரும் வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் சனிக்கிழமை இரவு 10 மணியே இந்த ஊரடங்கு அமலுக்கு வந்தது. திங்கட்கிழமை காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். கரூரில் முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்துள்ளனர். பொதுமக்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். பசுபதிபாளையம் பகுதிகளில் பலர் இருசக்கர வாகனத்திலும் ஆங்காங்கே பொதுமக்கள் சாலைகளிலும் நடந்து செல்லும் காட்சிகளிலும் காண முடிகின்றது. இதன் காரணமாக கரூர் மாநகராட்சியில் கோவை சாலை, ஜவஹர் பசார், மேற்கு பிரதட்சிணம் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் உள்ள வர்த்தக கடைகள் அனைத்தும் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளை கருதி பால் கடைகள், மருந்தகங்கள், மருந்து கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. உணவகங்களில் பார்சல் வழங்குவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 30 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்ட எல்லைகள் மற்றும் 13 நகர பகுதிகளில் உள்ள தற்காலிக சோதனை சாவடிகளில் அத்தியாவசிய தேவைகளை தவிர வீணாக வெளியே சுற்ற வாகன ஓட்டிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி அபராதம் விதிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையின்றி நகருக்குள் வரும் வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் சுமார் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை, நாகப்பட்டினம் முதல் கூடலூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை கரூர் வழியாக செல்வதனால் அச்சாலைகளில் அத்தியாவசியத்திற்காக செல்லும் வாகனங்கள் மட்டுமே செல்கின்றன. அகலிதா போய்க்கு